ஒப்ப மவனே எல்லாம் வழிய விடு தலைவன் ஆண்டவே. ஃப்ரெண்டு லுக்கை பார்த்து பிரைவேட் பஸ்ஸாக இது கவர்மெண்ட் பஸ்ஸா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டிரைவர் என்ன கண்டக்டர் ஃபுல்லாமே அவங்களுடைய சொந்த செலவில் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். நம்ம இதே ரூட்டில் இந்த வண்டிக்கு பேஜ் வண்டியாக ஓடிச்சு BS4 அந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அதே பரம கூட்டிட்டு ஹரப் மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு வந்தோம். பொருள் எந்த மாதிரி வருமா? நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒட்டு வருமா? ஒட்டு சார், நிறைய போட்டா வீடியோ எடுக்கிறாங்களே? எடுக்கிறாங்க. நிறைய வீடியோ பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதான் கேட்கறேன். எடுக்கிறாங்க. கீழே ஏர்வாடி தர்காலே எடுத்தாங்க. அங்கங்கே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பஸ் ஃபேன்ஸ்க்கு மத்தியில் கொஞ்சம் நல்லா வரவேற்பாக இருக்குது. நல்லா வண்டி ரெடி பண்ணனால. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. வேறு ஏதாவது சொல்கிறீங்களாண்ணே? கொஞ்சம் நல்லா ரீச்சான வண்டி இது. நான் பரமக்குடியை பொறுத்தவரை நல்லா, ஆமாம், பிரான்ச்சிலையுமே இந்த வண்டிக்கு தனியாக எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், ஏன்னா லாங்கில் போகிற வண்டி, கொஞ்சம் நேமான வண்டி வேறு, அதனால் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம வண்டிக்கு நீ ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்களே, இந்த வண்டிக்கு தான் போகணும் சொல்லி நிறையா இருக்காங்கண்ணே. ஆமாம், உங்களுக்கு என்னையா சொல்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளை எதிர்பார்த்து வெயிட் பண்ணி வர்றதுனால ரொம்ப நன்றி. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2-3 பேர் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. திருப்பூர் டு ஏர்வாடி தர்கா, ஏர்வாடி டு திருப்பூர் ஆப்ரேட் பண்ணுற BS6 பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க வீரா, அதில் வீடியோ போடுங்க. ஆல்ரெடி நீங்கள் BS4 வீடியோ போட்டிருந்தீங்க, இப்போ BS6 லான்ச் பண்ணியிருக்காங்க. டிரைவர் என்ன கண்டக்டர் என்ன, அவங்க சொந்த செலவில் பஸ்ஸை வந்து ஃபுல் ஆல்ட்ரேஷன் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் வீடியோ பண்ணுங்க சொல்லி சொல்லியிருந்தீங்க. இந்த கமாண்டை முந்தான நாள் தான் ரீப்ளே பண்ணேன், 2 நாளைக்கு மட்டும் ரீப்ளே பண்ணேன். இந்த வீக்கில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சொன்னேன். இன்றைக்கி சாட்டர்டே சனிக்கிழமை நம்ம வீடியோ பண்ண போகணும் சொல்லி மார்னிங்கே கிளம்பி நேரம் பரமக்குடியிலேருந்து போய் பரமக்குடியில் இருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம BS6 பஸ்ஸில் வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. அழகிய சென்டரில் வண்டி சூப்பராக இருக்குங்க. ஸ்டிக்கரிங்கு வண்டியே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமானு தெரியல, காட்டுறேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஆல்ட்ரேஷனு பக்காவாக இருக்குங்க. வண்டியை பார்த்த உடனே நம்ம ஃப்ரெண்டு லுக்கை பார்த்து பிரைவேட் பஸ்ஸாக இது கவர்மெண்ட் பஸ்ஸா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டிரைவர் என்ன கண்டக்டர் ஃபுல்லாமே அவங்களுடைய சொந்த செலவில் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். நம்ம இதே ரூட்டில் இந்த வண்டிக்கு பேஜ் வண்டியாக ஓடிச்சு BS4 அந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அதே பரம கூட்டிட்டு ஹரப் மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸோட ஃபோட்டோ வந்து ஒரு 1 வீக்கு முன்னாடியே நமக்கு இன்ஸ்டாகிராமில் எடுத்தோம். பார்த்த உடனே சரியில்லை, கண்டிப்பாக ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், டிரைவர் அண்ணன் கண்டக்டர் 2 பேருமே தெரியும். அன்னைக்கு வந்து நம்ம கண்டக்டர் மட்டும் இன்டர்வியூ எடுத்துருக்கோம், டிரைவர் அண்ணன் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம அங்கே இறங்கிட்டோம், ஆரப்பாளையத்தில் தான் பஸ் நிற்கும், மாட்டுத்தவணி நிற்கணும்னு நம்ம மாட்டுத்தவணி இறங்கிட்டோம். இங்கே வந்து கண்டிப்பாக டிரைவர் அண்ணன்ட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேருந்து பரமக்குடியிலேருந்து நேராக மாட்டுத்தவணி வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. வண்டி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஸ்டிக்கரிங்லாம் பார்த்திங்கன்னா உசுல முடிக்காரங்க, ஒரு அண்ணன் ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்களாம். கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்குலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வண்டி ஃப்ரெண்டு வியூலாம் பார்த்திங்கன்னா நல்லா பரம்பை தேவதையும் போட்டு கடற்கரை தெண்டல் முதல் காட்டன் சாரல் வரையும் சொல்லி போட்டு சூப்பராக வண்டி ரெடி பண்ணிச்சிருக்காங்க. அழகிய சிற்றலா வண்டி மேலே திருப்பூர் டு ஏர்வாடி தர்கா ஆப்ரேட் பண்ணுறாங்க. BS6 பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணி ஒரு 1 மந்த் இருக்குமா, ஸ்டிக்கரிங் பண்ணி ஒரு 10 நாள் தான் தம்பி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம், அந்த BS4 வண்டியெலாம் பார்த்திங்கன்னா டிவி சப்பூப்பர் 7.1 சப்பூப்பர்லாம் போட்டிருந்தாங்க. இதில் என்னென்ன டிவி எதுவும் மாட்டலையானேன்னு கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதிகாரிகிட்ட கேட்ட தம்பி மாட்ட சொல்லிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு செட் அவுட் ஆகும் பரம்புடியிலேருந்து. அப்படியே போய் பரம்புடியிலேருந்து ராம்நாடு போய் ஏர்வாடி தர்கா போய் திரும்ப இப்போ வந்திருக்கு. இப்போ திருப்பூர் போயிட்டு திரும்ப காலையில் 4 மணிக்கு தான் வந்து நம்ம பரமக்குடி வரும். பரமக்குடி வந்த உடனே 8 மணி வரைக்கும் தான் ஒரு 4 மணி நேரம் ஆல்டாகும். அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துட்ருக்காங்களாம். அடுத்து வந்து சீரியல் பல்ப்பு உனி லைட்டிங்கு எல்இடி அப்போ 2 டிவி எல்லாமே 7.1 சப்பூப்பர் எல்லாமே போட போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டிக்கிட்டு இருக்கும் தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. வந்து நம்ம பஸ்ஸில் வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த பஸ் பார்த்திங்கன்னா ஏர்வாடி தர்காட்டு திருப்பூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிப்போ வந்து நம்ம பரம்புடிட்டு போச்சு. அந்த வண்டி பரம்புடியில் ஆல்டு காலையில் பரம்புடியில் எடுத்து நேரம் ஏர்வாடி தர்கா போகும். ஏர்வாடி தர்காலத்து ரூட் எடுத்தாங்க பார்த்திங்கன்னா ஏர்வாடி தர்கா ராம்நாடு பரமக்குடி இப்போ மாட்டுத்தவணி ஆரப்பாளையம் திண்டுக்கல் பைபாஸ் உள்ளே போகிறது போல் பைபாஸ் போய் அப்படியே நேரம் ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் திருப்பூர் சாயந்தரம் ஈவினிங் 6:30 போகுமா. வண்டி சூப்பராக இருக்குது. லைட்டிங்லாம் நிறையா மாட்டியிருக்காங்க. நம்ம லைட்டிங் வீடியோ எடுக்க முடியாதுனா திருப்பூர் போனால் தான் எடுக்க முடியும். நம்ம இது வரைக்கும் தான் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கு. வண்டி சூப்பராகவே இருக்குது. இந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் நம்ம இந்த பஸ் பார்த்திங்கன்னா அசோக்கில் எல்லாண்டு BS6 மாடல் பார்த்திங்கன்னா
2023 மாடலு. இப்போ கோச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிரி கோச், ஸ்ரீகிரி கோச் பஸ் பாடி பில்டிங்ஸ் போட்டு கரூரில் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க, ரெட்டியாப்பாளையம்னு சொல்லி ஊரில். நல்லாவே இருக்க வண்டி. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 52 சீட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சீட்டு கடையில் லெஸ்பேஸ்லாம் விட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. பஸ்ஸோட இன்டீரியர் சீட்ல பார்த்துட்டு கேபிடி கண்டினியூ பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம்.
மழை வந்து லைட்டாக
ஆகுறதே போல் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பூர் டு ஏர்வாடி தர்கா ஆப்ரேட் பண்ணுற அழகிய சிண்ட்ரலா பஸ்ஸுடைய பைலட் அண்ணன் டிரைவர் அண்ணே, வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே. உங்கள் பேர்ண்ணே? பிரபாகரண்ணே. பிரபாகரன். நான் சொந்த ஊர்ண்ணே.
பரமக்குடி பக்கத்தில் கமுதக்குடி. பரமக்குடி பக்கம் தான். சரிங்கண்ணே, நம்ம டிஎன்எஸ்டிசி கார்பரேஷன் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க? 10 வருஷமாக போகுது. 10 வருஷமாக இருக்கீங்க. 10 வருஷமாக நம்ம பரமக்குடிட்டு போதும். இல்லை, தேவக்கோட்டையில் இருந்தேன். சரி சரி. தேவக்கோட்டையில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? 5 வருஷம் இருந்தேன். 5 வருஷம் இருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ பரமக்குடிக்கு வந்து 5 வருஷம் இருக்கீங்க. சரிங்கண்ணே, இப்போ நமக்கு உங்களுக்கு பேஜ் வண்டி தானே? இந்த வண்டி தானே. இந்த வண்டி தான். இப்போ இந்த வண்டியில் எத்தனை வருஷம் ஓடுறீங்க? 4-5 வருஷம் நெருக்கி வரப்போகுது. 5 வருஷம் நெருக்கி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம BS4 ஓடிச்சு, அதுவும் அதில் நம்ம வீடியோ பண்ணோம். அன்னைக்கு நீங்கள் தான் டிரைவர் கான்ட்ராக்ட் ஓடுனீங்க, அதே ஸ்டிக்கரிங் எல்லாம் இதுலேயே பண்ணியிருக்கீங்க. எப்படி நான் இருக்கு BS4 BS6 அதெல்லாம் அட்வான்ஸ் தான் இருக்குது. கார் மாதிரியே ஓட்டினா நல்லா இருக்குது. வண்டி ஓட்டுறது ஆமா, கார் மாதிரியே ஓட்டினா நல்லா இருக்குது. வண்டி ஓட்டுறது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மைலேஜ் எல்லாம் டிஃபரெண்ட் இருக்கானே? கார் மாதிரியே ஓட்டினா மைலேஜ் நல்லா மைலேஜ் கொடுக்கும். அப்படியே கார் மாதிரியே அதை எப்படி ஓட்டுறமோ அதே மாதிரி ஓட்டணும். வண்டி வந்து சூப்பராக இருக்கு. எப்போ ஸ்டிக்கரிங்லாம் பண்ணீங்க? எப்போ எவ்வளோ
பத்து நாள் இருக்கும், பத்து நாளுக்குள்ள தான் இருக்கும். வண்டி லைனுக்கு வந்து லைனுக்கு வந்து ஒரு 20 நாள் 25 நாள் இருக்கும். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆமாம், ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். வண்டி புது வண்டி, ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கீங்கண்ணே. அதுவுமே நீங்கள் அந்த PS4 நம்ம வீடியோ பண்ண ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுவுமே சொன்னீங்க, கை காசை போட்டு தான் ஓட்டணும். இதுனா எப்படினே? இல்லை, நாங்கள் தான் டிரைவருக்கு தான் பண்ணிக்கிட்டோம். இந்த வண்டிக்கு எத்தனை டிரைவர் தான் கண்டிப்பாக? டிரைவர் மூணு டிரைவர் மொத்தம், ஒரு ரிலீவர் ஒன்று, ரெண்டு மெயின் பேஜர் ரெண்டு பேர். நாங்கள் கண்டிப்பாக தான் மூணு பேர். எத்தனை பேர் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணுறதுக்கு காசுலாம் போட்டிருக்கீங்க? இப்போ ரெண்டு டிரைவர் போட்டிருக்கோம், மூணு டிரைவருமே போட்டிருக்கோம். ஆப்போசிட் கண்டக்டர் திறந்து வந்துடுவாப்பில், பிரச்சனை இல்லை. ஸ்டிக்கரிங்லாம் நீங்கள் தான் போட்டு செலவு பண்ணி ஓட்டியிருக்கீங்க, எப்படின்னு இருக்குது? இப்போ நம்ம டிக்கெட்டு நம்ம 10 நாளுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கீங்க, ஒரு மாதம் முன்னே வந்து டிக்கெட் எப்படி இருந்துச்சு? வண்டி வந்த உடனே டிக்கெட் எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்குது? டெக்கரேஷன் பண்ணனால எங்களுக்கு தொந்தரவு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிக்கிறது. நம்ம தொந்தரவில் யாரும் விரட்டணும் அவசியம் இல்லை, நம்ம ஆடுக்க போய்கிட்டே இருக்கலாம். ஆமாம், வண்டி பார்த்து தான் மக்கள்லாம் ஏறுறாங்க. வண்டி நல்லா இருக்கா, வண்டி ப்ரைவேட் மாதிரி இருக்கா, அதைத்தான் பார்க்குறாங்களே ஒழிய மித்தபடி கவர்மெண்ட் பஸ் எந்த பஸ்ஸாக இருந்தாலும் ஏறி போகிற ஆளுகளாம் ஒரு சில பேர் தான். ஆமாம், வண்டி பார்த்தா ஏறாங்க ஏறுறாங்க. இப்போ ஸ்டிக்கரிங்லாம் எவ்வளோ செலவாயிருக்குது வரைக்கும்? இது நெருக்கி 12 ரூபாய்க்கு வந்துருக்குண்ணே. 12 ரூபாய்க்கு போக நீங்கள் டிவி ஏதோ மாட்டோம்ட்டீங்கண்ணே? அது நிர்வாகத்தில் கேட்டுக்கணும், நான் கேட்டுக்கணும். அடுத்து வீல் கப்பு போட வேண்டியது இருக்குது, சீரியல் லைட் போட வேண்டியது இருக்குது. இன்னும் இருக்குது வண்டி, நிறையா வேலை இருக்குது. இன்னும் அப்போ வேலைலாம் எப்படினே பார்க்குறீங்க? இப்போ வண்டி லைனுக்கு போயிட்டு வருது, லைனுக்கு போயிட்டு எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் காலையில் 4 மணிக்கு வரும் வண்டி, 8 மணி தான் செட் அவுட்டு. ரெண்டு டிரைவரும் எல்லோரும் நின்று பார்த்துட்டு நல்ல லைனுக்கு ஃப்ரீயாக இருக்கப்ப பார்த்துக்கிறீங்க, அனுப்பி விட்றது வண்டியை. ஆமாம், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஃபுல்லாக, ஒரு நாள் வந்தப்பே வண்டியை நிப்பாட்டி நல்லா ஒட்டி கொடுக்க சொல்லி. ஏன்னா நிப்பாட்டி ஒன்றா தான் ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு அரையும் குறையும் ஓட்டணும் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கொடுத்தாங்க, நீட்டாக ஒட்டிக்கிட்டோம். இப்போ கலெக்ஷன் நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குது. ஆமாம், எல்லாம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் கேப்பாக இருக்குது வண்டி. அப்புறம் அடுத்து திருப்பூர், நம்ம ஆரப்பாளையம் திருப்பூருக்கு அடுத்தடுத்து வண்டி போய்கிட்டே இருக்கோம். அதை நம்ம வண்டிக்குன்னு தனியாக டிக்கெட் ஒதுங்கிறாங்க. அதே மாதிரி திருப்பூர்லையும் டிக்கெட்லாம் ஓரளவுக்கு ஏறி லோட் ஆயிடுது. பஸ்லாம் நிறைய போட்டா வீடியோ எடுக்கிறாங்களே? ஆ, எடுக்கிறாங்க. வீடியோ பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதை கேட்குறேன். எடுக்கிறாங்க, கீழே ஏறுவாடி தர்காலே எடுத்தாங்க, அங்கங்கே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பஸ் ஃபேன்ஸ்க்கு மத்தியில் கொஞ்சம் நல்லா வரவேற்பாக இருக்குது, நல்லா வண்டி ரெடி பண்ணனால. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. வேறு ஏதாவது சொல்கிறீங்களாண்ணே? கொஞ்சம் நல்லா ரீச் ஆன வண்டி இது, நான் பரமக்குடியை பொறுத்தவரை நல்லா. ஆமாம், பிரான்ச்சிலையுமே இந்த வண்டிக்கு தனியாக எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், ஏன்னா லாங்கில் போகிற வண்டி, கொஞ்சம் நேமான வண்டி வேறு, அதனால் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம வண்டிக்குன்னு ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்களே, இந்த வண்டிக்கு தான் போகணும் சொல்லி நிறையா இருக்காங்கண்ணே. ஆமாம், என்னையா சொல்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப நன்றி, நம்மளை எதிர்பார்த்து வெயிட் பண்ணி வர்றதுனால ரொம்ப நன்றி. ஆமாம், எல்லாம் நண்பர்கள் ஆகிட்டாங்க. ஆமாம், நான் தேவ ஹோட்டையிலேருந்து இங்கே வந்து பழகி இப்போ நம்ம வண்டிக்காக காத்திருந்து வந்து இறங்கி போகிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆமாம், எதிர்பார்த்து வர்றாங்கல்ல இந்த வண்டியிலப்பா, அந்த வண்டியில் நீட்டாக போகலாம், அந்த டயத்துக்கு போகலாம், கொஞ்சம் நல்லாவும் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், டூட்டி பார்க்க இப்போ கூடுது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, கலெக்ஷன்லாம் பிரச்சனை. இந்த இப்போ நம்ம டிக்கெட் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்துக்கு இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லா டிக்கெட் ஏறுது. பிரச்சனை இல்லை. சொல்றீங்களாண்ணே? இவர் தான் அந்த எல்லாத்துக்கும் ஐடியா போறாமே, இவர் தான் ஸ்டிக்கரிங் ஸ்டிக்கரிங்க. சரி சரி, அவர் தான் இது பூரா ஸ்டிக்கர் போறாமே, அவரும் நல்ல சப்போர்ட்டு. ஆமாம், சப்போர்ட் பண்ணப்பல நல்லா இருக்குது வண்டி, நீட்டாக ஓட்டுறதுக்கெலாம் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது சொல்கிறீங்களாண்ணே? வேறு இன்னும் பண்ணணும். ஆமாம், ரெடி பண்ணுங்கள், சூப்பர் வண்டி ரெடி பண்ணுங்கள். கேட்பாங்க கவர்மெண்ட் வண்டிக்கு நீ ஏன் செய்கிற அப்படின்னு. ப்ரைவேட்டில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் பார்க்குற வேலைக்கு அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது திருப்திக்கு பண்ணுறீங்க, ஓட்டணும் அது மாதிரி ஓட்டிட்டு. ஒரு மன நிறைவாக இருக்கும் இந்த வழிபாத பார்க்குறப்ப, ரெடி பண்ணி வைக்க தெரியாது, கொஞ்சம் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. சரி, எல்லாத்தையும் செய்யணும்னு யாரும் சொல்லலை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இருக்கேன். ஆமாம், ஆ, மக்கள் அதைத்தானே எதிர்பார்க்குறாங்க, வண்டி நீட்டாக இருக்கா, நல்லா இருக்கா, பார்க்க நல்லா இருக்கா, போகிறது வந்து என்ன பேசஞ்சிட்ட ஒரு இது, சீட்டை கிழிக்காமல் அங்கங்கே கீர்க்காமல் குப்பையில் உள்ளே போடாமல் அதை பார்த்துக்கிட்டாலே போதும். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. உள்ளே எவ்வளோ வண்டி தான் அவங்களும் கூட்டி இது பண்ணுவாங்க.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து புது வண்டியாக கொடுத்துருக்காங்க, அது புது வண்டியாக வச்சுக்கிறது எங்கள் எங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, மக்களுக்கும் பொறுப்பு இருக்குது. கவனித்து ஓட்டி பார்த்து உரசி இறச்சி இடிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணாமல் மக்களும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறணும். எல்லாருமே நல்லா வச்சுக்கிட்டால் வண்டி நல்லாயிருக்கும், நல்லா சொல்கிறீங்களாண்ணே. நீங்கள் தான் சொல்லணும் வண்டி எப்படி இருக்குது. வண்டி சூப்பராக வண்டி பற்றி குறையில அந்த வண்டி நம்ம ஸ்டிக்கரிங் பார்த்து ஒரு 10 நாள் மட்டும் பண்ணியிருக்கீங்க. வண்டி ஸ்டிக்கரை பார்த்து வீடியோ பண்ணி சொல்லி இன்றைக்கி வந்தேன், வந்து வீடியோ பெண்ட்டு வந்தாச்சு நம்ம பரமக்குடியிலேருந்து ஆரப்பாளைய வரைக்கும். சரிண்ணா ரொம்ப நன்றி, நான் வீடியோ பெருமிஷம் கொடுத்துக்கு இன்ட்ரோ ரொம்ப நன்றி, உங்கள் பணி சிறக வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து நம்ம ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. நம்ம TNSTC ஏறுபாடி தர்காட்டு திருப்பூர் ஆப்ரேட் பண்ணுற வண்டியில் டிரைவர் மட்டும் தான் இன்ட்ரிவ் எடுத்துருக்கு, கண்டக்டர் வேணான்ட்டாங்க, அவங்க தான் தான் இருக்காங்க. என்ன காரணம்னா ஆல்ரெடி நான் இன்ட்ரிவ் கொடுத்துருக்கலப்பா அப்படின்ட்டாங்க. நம்ம BS4 வண்டியில் ஓடுறப்ப இன்ட்ரிவ் எடுத்திருந்தோம் கண்டக்டர் அண்ணன், அதனால் அவங்க வேணான்ட்டாங்க, டிரைவர் அண்ணன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்படியே திரும்ப வந்து வண்டி எடுத்துட்டாங்க, எடுத்து முன்னாடி போட போகிறாங்களா அப்படியே கிளம்புதான் தெரியல. நம்மளும் அப்படியே வீடியோ இதுலேருந்து முடிச்சுட்டு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:27 ஆகுது. இங்கேருந்து திண்டுக்கல் லைனு இல்லைன்னா எம் கல்லுப்பட்டி லைன் இது வரைக்கும் வீடியோ பண்ணலாம், அப்படி போகலான்னு பார்த்தோம். ஆனால் மழை வந்துருச்சு, ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்டில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீடியோ பண்ணுறோம் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்டை வர வீடியோ பண்ணுறோம் வாங்கண்டாச்சு, லீவ் போட்டு வர வந்துட்டார். நீ எங்கிட்டு போகலான்னு தெரியல, ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு எங்கிட்ட வீடியோ பண்ண போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸில் யாரும் ட்ராவல் பண்ணியிருந்தால் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், இவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.